ஜப்பானினுடைய டோக்கியோ பகுதிக்குள்ள ஒரு நபர் ஒரு வித்தியாசமான ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டை பார்த்ததுமே அவர் அந்த வீட்டுக்கு அருகில் போகும்போது அது ரொம்பவே ஒரு அமானுஷமான வீடாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள வெள்ளை உடைகளோட சில மனிதர்கள் நின்று ஏதோ வித்தியாசமான சடங்கு முறைகளை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த பதிவை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ் வே சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வழியாகக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த பதிவை காணலாம். ஜப்பான் நாடு காலாகாலமாக அமானுஷ்யங்களுக்கு பேர் போன ஒரு இடமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே பாரம்பரிய முறைகளும் அவங்களுடைய கலாச்சாரமும் பல நல்ல விஷயங்களை பிரதிபலித்தாலும் அந்த ஒரு நாட்டிலையும் பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. அப்படியான ஒரு விஷயந்தான் இந்த கிமுரா மேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேன்ஷன் பற்றின மர்மம். ஜப்பானினுடைய டோக்கியோ பகுதியில் இருந்ததாக சொல்லப்படும் இந்த கிமுரா மேன்ஷன் இன்னை வரைக்கும் பலரால் தேடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னை வரைக்கும் இது பற்றி பல அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப காலங்களில் இந்த கிமுரா மேன்ஷன் பற்றின பல கதைகள் வந்து வெளிவருது. இந்த கிமுரா மேன்ஷனில் பல மர்மமான செயல்கள் நடக்கிறதாகவும் அங்கே பேய்களினுடைய நடமாட்டம் இருக்கிறதாகவும் பலர் வந்து குறிப்பிடுறாங்க. எத்தனை பேர் வந்தாலுமே இந்த ஒரு மேன்ஷனை இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பல கதைகளை இந்த ஒரு மேன்ஷன் கொண்டிருக்கிற போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜப்பானுக்குள்ள ஒரு பரவலான கதை ஒன்று பேசப்படுது. அதாவது ஒரு சமயம் ஒரு மனிதர் டோக்கியோ பகுதிக்குள்ளால் போனதாகவும் அவர் போகிற சமயத்தில் ஒரு காட்டு பகுதியை அடைஞ்சதாகவும் அந்த காட்டு பகுதியில் தூரத்தில் ஒரு பழைய ஒரு வீட்டை பார்த்துருக்காரு. அந்த வீட்டை பார்த்த சமயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒளியை பார்த்து இவர் அந்த வீட்டை பார்க்குறதுக்காக கிட்டவும் போகிறாரு. அப்படி போகிற சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒளி வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது அப்படின்னு சொன்னார். அப்படியே போன அந்த நபர் அந்த வீட்டடிக்கு போனதுமே அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சடங்கு முறைகள் நடக்கிறதையும் பார்க்குறாரு. அங்கே நிறைய மனிதர்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து ஏதோ சடங்குகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். இதை பார்த்ததுமே அவர் ரொம்பவே பயந்து போகிறாரு. இந்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆவிகள், அதாவது அந்த வெள்ளை உடை அணிந்த ஆட்கள் வந்து இவரை பார்த்ததாகவும் இவரை அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு முயன்றதாகவும் இவர் அந்த இடத்துலேருந்து தான் தப்பிச்சு ஓடி வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கார். இந்த ஒரு விஷயம் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பரவலாக பேசப்படுது. அதன் பிறகு தான் இந்த ஒரு மேன்ஷன் பண்ண கதையும் வெளிவர தொடங்குது. ஆரம்ப காலத்தில் ஜப்பானில் இந்த டோக்கியோ பகுதிக்குள்ள ஹிமுரா மேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இருந்ததாகவும் அந்த வீட்டில் ஹிமுரா பரம்பரையினர் வசித்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இந்த கிமுரா பரம்பரையினர் சார்ந்த கதை தான் இந்த ஹிமுரா மேன்ஷனுடைய மர்மத்தை இன்னும் அதிகரிச்சுட்டு போகுது. இன்னை வரைக்கும் இந்த மேன்ஷன் தேடப்பட்டாலும் இது பற்றின கதை ரொம்பவே சுவாரஸ்யத்தையும் பயத்தையும் உண்டாக்குற மாதிரி இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த வீட்டில் ஹிமுரா குடும்பத்தினர் வசித்து வர்றாங்க. அப்படி வசித்து வர்ற சமயத்தில் இவர்களுடைய குடும்பத்துக்கண்டே ஒரு தனிப்பண்பு இருக்குது. காலாகாலமாக இவங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வெளி உலகத்துக்கே தெரியாமல் வளர்த்து அவங்கள பலி கொடுக்கறது தான் இவங்களோட முறை. இந்த ஒரு முறையை எதற்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு மேன்ஷன், அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒவ்வொரு தலைமுறை ஆரம்பத்திலையும் இவங்க செய்த பாவங்களுக்காக ஒரு புதிய ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நரகத்துக்கான ஒரு பாதை ஒன்று அவங்க வீட்டுக்குள்ளே ஒளி போல தோன்றுமா. இந்த ஒரு பாதையை இல்லாமல் ஆக்குறதுக்காக இவங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும், அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு பெண் பிள்ளை வீதம் பலி கொடுக்கணும் அப்படின்ற சடங்கு முறை இவங்கள்ட்ட இருக்குது. இதை காலாகாலமாக இந்த கிமுரா பரம்பரையினர் வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கிற போது இந்த சடங்கு முறையை இவங்க எப்படி நடத்துவாங்கன்னா, சாதாரணமாக ஒரு தலைமுறையில் இருக்கிற இளம் பெண்ணை வளர்க்குற போது வெளி உலகத்தோட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி வளர்ப்பாங்களாம். ஒரு குறிப்பிட்ட வயதை அவங்க அடைகிற போது அவங்களுக்கான பலி கொடுக்கிற நிகழ்வு வந்து நடைபெறும். அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் தான் இங்கே நடைபெறும். அதுலேயும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளம்பெண் ஒருவேளை வெளி உலகத்தோட சம்மந்தப்பட்டால் இவங்களுடைய இந்த ஒரு சடங்கு முறை பாதிக்கப்படும் அப்படின்னும் நம்பினாங்க. இந்த பெண் வெளி உலகத்தோட சம்மந்தப்பட்டதுக்கு பிறகு அவளை பலி கொடுக்குற போது அந்த ஒரு நரக பாதை மூடாது அப்படின்னு சொல்லியும் இந்த சடங்கு முறை முற்றாக பாலடைந்துடும் அப்படின்னும் அவங்கள்ட்ட நம்பிக்கை இருந்திருக்கு. சாதாரணமாக ஒரு சடங்கு முறை செய்கிற போது அந்த கிமுரா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே இருப்பாங்களாம். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பலி கொடுக்கப்படக்கூடிய பெண்ணினுடைய கழுத்து கை கால்கள் என்பன கயிற்றினால் கட்டப்படுமாம்.
இப்படி கட்டப்பட்ட கயிறுகள் வந்து குதிரை மற்றும் மாடுகளினுடைய கழுத்துகளில் கட்டப்பட்டு அந்த மாடுகளும் குதிரைகளும் விரட்டி விடப்படுமாம். இப்படி விரட்டி விடப்படுற சமயம் அந்த மிருகங்களினுடைய வேகத்தால் இந்த உடம்புல இருந்து தலை கால் கைகள் எல்லாம் பிரித்து கிழித்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை தான் அந்த ஒரு குடும்பம் காலாகாலமாக செய்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த கிமுரோ வம்சத்தினுடைய ஒரு கதையாக இந்த கதை இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு சமயம் இந்த கிமுரோ வம்சம் வந்து தங்களுடைய ஒரு பெண்ணை வந்து பலி கொடுக்க நேர்ற போது அந்த ஒரு இடத்துக்கு தெரியாதனமாக ஒரு ஆண் ஒருத்தன் வர்றான். அந்த ஆண் அந்த பலி கொடுக்க இருந்த பெண்ணை வந்து காப்பாற்ற போகிறான். இப்படி காப்பாற்றுற சமயத்தில் அவங்களுடைய சடங்குகள் வந்து முற்றாக அழிவடைந்து போகுது. இதன் காரணத்தால் அந்த குடும்பம் கோபம் கொள்ளுது. அந்த ஆண் அந்த பெண்ணை காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த இருவருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த இடத்தை விட்டும் வேறொரு இடத்துக்கு போயிடுறாங்க. பிறகு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கிமுரோ வம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சடங்கை நடத்தினவங்க வந்து இந்த ஒரு சடங்கு தோல்வியுற்றுட்டு அப்படின்ற கவலையால் ஒரு பெரிய ஒரு வாளை எடுத்து அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னோட பிள்ளை மனைவி எல்லாரையுமே கொன்னுட்டு தானும் தன்னைத்தானே குத்தி கொலை செய்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னை வரைக்கும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கதை பிரபலமான மர்மமான ஒரு கதையாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜப்பானில் பலர் வந்து இந்த கதை ஒரு புராண கதை, எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த கதைகள் வந்து மொபைல் கேமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதிக அளவில் மக்கள் இது ஒரு புராண கதைன்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் குறிப்பிட விஷயம், இன்றைக்கும் டோக்கியோ பகுதிக்குள்ள சில மனிதர்கள் போறபோது அந்த ஒரு மேன்ஷனை பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பல அமானுஷ்யம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த மேன்ஷனை பார்க்க முடியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. சில சமயங்களில் சிலருடைய கண்ணுக்கு அந்த மேன்ஷன் தென்படுது. அப்படி தென்படுற போது அந்த மனிதர்கள் பார்க்குற விஷயம் ரொம்பவே கொடுமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சில பலி கொடுக்குற நிகழ்வுகளும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களின் தோற்றம், வெள்ளை ஆடைகள் அணிந்து ஆவிகள் போன்ற உருவத்தில் அவங்க இருக்கிறாங்களாம். இதனால் அது இன்னை வரைக்கும் ஒரு பேய் பிடித்த இடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜப்பானியர்களினுடைய கருத்து அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு இருந்த நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு மேன்ஷன் உண்மையாக இருக்கலாமா? அப்படி இருந்தால் இது இப்போ எங்கே இருக்குது? இது பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.